Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain. TNPSC Group 3A தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது. சென்னை விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடமும் திருச்சி விவரங்களை செய்தியாளர் சார்ல்ஸிடமும் கேட்கலாம். முதலில் நமது சென்னை செய்தியாளர் சுரேஷிடம் பேசலாம். சுரேஷ், இன்றைக்கு TNPSC Group 3A தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெறுது. சென்னையில் இப்போ நீங்க எந்த சென்டர்ல இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? எப்படியெல்லாம் மாணவர்களா அவங்க ரெஸ்ட்ரிக் பண்ணி அனுப்புறாங்க? குரூப் 3A தேர்வு TNPSC மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்வில் மூலமாக கூட்டுறவுத்துறையின் கீழ் காலி இடங்களாக உள்ள இந்த இளநிலை ஆய்வாளர் பணிக்கும் அதேபோல் பண்டக காப்பாளர் பணிக்கும் இந்த காலி இடங்களை நிரப்புவதற்காக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை 37 மையங்களில் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்வு இன்றைக்கு காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை 3 மணி நேரம் இந்த தேர்வு நடக்க இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த மையம் நியூ காலேஜ், ராயப்பேட்டை பகுதியில் உள்ள நியூ காலேஜ் மையத்தில் இருக்கிறோம். இந்த தேர்வு மையத்தில் மட்டும் ஒரு 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள். இந்த தேர்வு மையத்தில் காலை 9 மணி முதல் தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தேர்வு மையத்திற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களோடு ஏராளமான தேர்வர்கள் வந்து காலை முதலே படித்து கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. இந்த தேர்வு மையத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள் காவல்துறை தரப்பில். தேர்வு மையத்துக்குள் வந்த மாணவர்கள் முறையான சோதனைக்கு பின் உள்ளே அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்வு மையத்தில் வந்த மாணவர்கள் அவர்கள் காலை முதலே காத்திருந்து இந்த பல நாட்களாக இந்த அரசு பணியில் சேர வேண்டும்காக அவர்கள் முழுமையாக அந்த பயிற்சி எடுத்து அதிக அளவில் அவர்கள் வந்து இந்த தேர்வுக்காக அவர்கள் சிரமத்தோடு பல்வேறு இடங்களில் வந்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் கோவை, திருச்சி உட்பட தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் மட்டுமே இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. 38 மாவட்டங்கள் இருந்தாலும் 15 மாவட்டங்கள் மட்டும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 337 மையங்களில் இந்த தேர்வு 335 மையங்களில் இந்த தேர்வு இன்று நடக்கிறது. சென்னையில் மட்டும் 37 மையங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அளவில் 15 காலி பணியிடங்கள் மட்டுமே இருக்கிறது இந்த தேர்வுக்கு. இருந்தாலும் 98,000 மேற்பட்ட தேர்வர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து இன்றைக்கு தேர்வு எழுத வருகை தந்திருக்கிறார்கள். அதனால் குறைந்த காலி இடத்துக்கு அதிகமான தேர்வர்கள் போட்டி போடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 10,000 மேற்பட்ட தேர்வர்கள் இந்த தேர்வை எழுத உள்ளனர். திலகவதி, தற்போதைய விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். இதே போல திருச்சியில் இருக்கும் நமது செய்தியாளர் சார்ல்ஸிடம் பேசலாம். சார்ல்ஸ், திருச்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு? நீங்க எந்த மையத்தில் இருக்கிறீங்க? தேர்வு எழுத வருவோர் எது போன்ற சோதனைகளுக்கு எல்லாம் உட்படுத்தப்படுறாங்க? திலகவதி, நாம இப்ப திருச்சியில வந்து தந்தை பெரியார் கல்லூரியில இருக்கோம். அந்த கல்லூரியில தேர்வு மையத்துல நம்ம வந்து அந்த தேர்வு அறைக்கு முன்னதாக இருக்கும். நம்ம ஒளிப்பதிவாளர் சசிகுமார் இப்ப தற்பொழுது அந்த காட்சிகளை காண்பிப்பார். தேர்வு எழுதக்கூடிய, அதாவது தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தால் குரூப் 3A இந்த இளநிலை உதவியாளர்கள் கூட்டுறவுத்துறையில் உள்ள பணியாளர்களுக்கும் அவர்கள் இந்த தேர்வுகள் எழுத துவங்கியிருக்காங்க. சரியாக 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை வந்து தேர்வானது வந்து இங்கே நடைபெறும். அதற்கு முன்னதாக தேர்வு எழுத வந்தவர்கள் அனைவருமே முறையாக சோதனை செய்யப்பட்டு உள்ளே வந்து அவர்கள் பாறையில் அமர வைக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. 8 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. திருச்சியில் 24 தேர்வு மையங்களில் 7,140 பேர் வந்து தேர்வு எழுதுகிறாங்க. நான் இருக்கக்கூடிய இந்த தந்தை பெரியார் கல்லூரி தேர்வு மையத்தில் 600 பேர் தேர்வு எழுதுகிறாங்க. அவர்களுக்கு இப்போ தற்பொழுது அதனை தேர்வு எழுதுவதற்கு முன்பதாக அவர்களை தயார்படுத்தி அதனை துவங்க வந்த பணிகளையும் நேரடியாக காட்சிகளை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் துணை வட்டாட்சியர் தலைமையில் மொத்தமாக உள்ள இந்த 24 தேர்வு மையங்களில் அவர்கள் பறக்கும் படையினர் மற்றும் குழுக்களாக அவர்கள் செயல்பட்டு உள்ளே வந்து ஆய்வு செய்ய இருக்காங்க. தற்பொழுது தேர்வு மையத்தில் உள்ள அறைகள் அனைத்துமே, அதாவது இந்த பிரதான வாயில் என்பது அடைக்கப்பட்டு உள்ளே இனிமேல் யாரும் தேர்வு எழுத வருபவர்கள் யாரும் அனுமதிக்க முடியாதுன்னு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த மொத்தமாக உள்ள இந்த 600 பேருக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட பல்வேறு பகுதிகளாக, பிரிவுகளாக இங்கே இந்த பல்வேறு கட்டணங்களில் இந்த 600 பேரும் வந்து தேர்வுகளை எழுதுறாங்க. தொடர்ந்து இப்போ இந்த தேர்வு எழுதும் மையங்களில் துணை வட்டாட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து அவரும் இந்த பணிகளையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். திலகவதி, கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார்ல்ஸ். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain.